உறவினர்களுக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இன்று உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் உங்களுக்கு சகல விதமான வளங்களையும் நலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நாம் நிகழ்ச்சிக்கு நுழைகின்ற போது இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகளை பார்க்கலாம். ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 16 திகதி தமிழுக்கு சோபகிருத ஆண்டு ஆனி 31 நாள். நல்ல நேரங்கள் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு நிகழ்ந்திருக்கிறது. இன்றைய திதி இரவு 11:04 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதுமே சித்த யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:10 வரை மிருஷியிடம், பின்பு திருவாதிரை. இன்றைக்கு அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் என்ற குறிப்பு தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய நாள் தொடர்பாக பஞ்சாங்கத்தில் காணப்படுகின்ற குறிப்புகள். இனி இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பார்க்கலாம். குடில குந்தள பால நமோ நமோ, நினிலலோஜன சூத நமோ நமோ. குடில குந்தள பால நமோ நமோ, நினிலலோஜன சூத நமோ நமோ. மிருகமத சுதிலக நமோ நமோ நமோ. பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ நமோ நமோ. பாலா வல்லீச ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆனி மாதம் 31 நாள், 16/7/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆனி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் திங்கட்கிழமை, ஆடி மாத பிறப்பு. ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடிப்பிறப்பு என்று பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். இந்த ஆடிப்பிறப்பிலே கூழ் காய்ச்சுவது, கொழுக்கட்டை எடுத்து வைப்பது போன்ற சிறப்போடு கூடியதாக இது இரண்டு அயனங்களிலே ஒன்றாக, தையிலே இருந்து ஆனி மாதம் வரைக்கும், ஆடியிலே இருந்து மார்கழி மாதம் வரையிலே இந்த உத்தராயணம் தட்சிண அயனம் என்கின்றதாகிய இந்த ஆடி மாத பிறப்பு. இன்று இந்த ஆனி மாதத்தினுடைய பூர்த்தி நாள். இன்றோடு ஆனி மாதம் நிறைவு பெறுகிறது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில ஆலயங்களிலே அடுத்தடுத்த நாட்களில் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையிலே ஐரோப்பாவிலே ஜேர்மன் மாநகரிலே ஹம் என்கின்றதாகிய பதியிலே
கோவில் கொண்டு எழுந்தருளி அடியார்களுக்கு நல் அருள் புரிகின்ற திரு நல்லூர் ஸ்ரீ ஆறுமுக வேலழகன் ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இரண்டாவது நாளாக இந்த உற்சவம். அங்கே முருகப்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் காலை மாலையிலே அபிஷேக ஆராதனைகளோடு வசந்த பூஜையாகி சம்ப பூஜையாகி சுவாமி வலம் வந்து அடியவர்களுக்கெல்லாம் இறையருள் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையில் இந்த மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுபோல பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம், ஒரு சிறப்பு கொண்டது. இந்த மகோத்சவத்திலே இந்த நவதின பரியந்தமாக யாகங்கள் வளர்க்கப்படும். அந்த யாகங்களுக்கு அதிகப்படியான சக்தி, அந்த யாக அக்னியிலே ஆகுதிகள் எல்லாம் செய்து கொள்வார்கள். இந்த உற்சவ காலங்களிலே ஐந்து இடத்திலே இறைவனை சாநித்தியமாக பிரார்த்தனை செய்வதற்குரியதாக மூலாலயத்திலே, கொடிஸ்தம்பத்திலே, வசந்த மண்டபத்திலே, யாகசாலையிலே எரிகின்ற ஓம குண்டத்திலே, சிவாச்சாரியாரிடத்திலே இந்த இறை அருளை பெறலாமா. அவ்வாறான இந்த உற்சவங்கள் பல்வேறு இடங்களிலும் இந்த ஆடி பூரத்தை முன்னிட்டும், ஆடி அமாவாசையை முன்னிட்டும், ஆடி பௌர்ணமியை முன்னிட்டும் பல்வேறு உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இறையருளெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு இந்த யாகத்திலே போடப்படுகின்ற திரவியங்கள், இந்த ஆகுதிகள் செய்யப்படுகின்ற ஆகுதிகள் எல்லாம் பல்வேறு சிறப்புகளை நன்மைகளை தருகின்ற வகையிலே இந்த நவதின பரியந்தமாக இந்த யாகம் நடைபெறும். இவ்வாறான இந்த யாக பூஜைகளிலும் கலந்து இறையுருளை எல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு இந்த ஜேர்மன் மாநகரிலே ஹம் என்கின்றதாகிய பதிகிரிய கோவில் கொண்டுள்ள திருநல்லூர் ஸ்ரீ ஆறுமுக வேலழகன் முருகப்பெருமானுடைய திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களான் சன் சுபா. இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குருப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும். இன்று கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரம் 28 273 திருக்குறளை பார்ப்போம். அந்த காலத்தில் பல செய்திகளை, பரபரப்பான செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செய்தியோடு செய்தியிலே நீங்கள் பார்த்த அந்த விவரங்களை சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளாகத்தான் இது இருக்கிறது. இதன்படி ஒழுகாததால் தான் அதன்படி நடந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று மெய்ந்தற்று. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. அதாவது மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்தாற் போன்றது. மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் பசு புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேய்ந்தாற் போன்றது என்று சொல்லுகிறார்கள். இதை நான் சமூகத்தில் பார்க்குறோம். நாங்கள் வெளியில் போர்த்தி கொண்டிருக்கிற ஆடை, அதற்குள்ளே இருக்கின்ற அகோரங்கள், அதெல்லாம் அண்மையில் நாங்கள் பரபரப்பாக செய்திகளிலே பார்த்து நாங்கள் இன்றைக்கு இந்த குரலை உங்களுக்காக சிந்தனைக்காக நாங்கள் தந்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷபத்திற்கு சுகவீனம், மிதுனத்திற்கு புகழ்,
கடகத்திற்கு ஓய்வு, சிம்மத்திற்கு சாதனை, கன்னி அலைச்சல், துலாம் வாழ்வு, விருச்சிகம் உறுதி, தனுசு தொல்லை, மகரம் நிறைவு, கும்பம் யோகம், மீனம் எதிர்ப்பு. இவை இன்றைய நாளுக்கான பொதுவான ராசி பலன்கள்.